சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ். தேவ ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது அவர் உங்களை விடுவிப்பார். உங்கள் மூலம் மற்றவர்களையும் விடுவிப்பார். உங்கள் விடுதலையை எதிர்பாருங்கள். இன்றைய வசனம் யோவான் 8:32. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தேவனுடைய வாக்குறுதியை உங்களிடத்தில் கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் யார்? யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறுகிறார். ஆம், இயேசுதான் அந்த சத்தியம். நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் பாவம் அல்லது சாபங்களால், சமூக எதிர்பார்ப்புகளால் அல்லது மக்களின் புண்படுத்தும் வார்த்தைகளால் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் மக்களுடைய உதவியை தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். அனைத்து கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். யோவான் 8:36 நாம் வாசிக்கிறபடி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம், இயேசுதான் சத்தியம் என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று கர்த்தர் கூறுகிறார். நீங்கள் இனி பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்படாதபடி உங்களுக்கு விடுதலை அளிக்கவே வந்தார். இந்த விடுதலையை இப்போதே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த விடுதலையை நீங்கள் பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. ஏனென்றால் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுண்டு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து தேவனுக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் எவ்வாறு விடுதலை பெற்றார்கள் என்பதை வேதத்தில் காண்கிறோம். இயேசு ஜனங்களுடைய நோய்கள், பாவங்கள், பிசாசின் கட்டுகளிலிருந்து, இல்லாமையிலிருந்து விடுதலையாக்கினார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவுக்குள் தேவ ஆவியானவரின் அபிஷேகம் இருந்ததால் அவர் ஜனங்களை விடுவித்தார். தேவ ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது அவர் உங்களையும் விடுவிப்பார். உங்கள் மூலம் மற்றவர்களையும் விடுவிப்பார். உங்கள் விடுதலையை எதிர்பாருங்கள். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, என்னை விடுவித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவும். உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். நான் விடுதலை பெற்று மற்றவர்களையும் அவர்கள் கஷ்டங்களிலிருந்து விடுவிக்க உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவுவாராக. நீர் வாக்களித்தபடியே இன்று உம்முடைய விடுதலையை நான் அனுபவிக்க கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.